ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சஷ்மிதா ஸ்ரீ லைஃப் ஜேர்னி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, பால் பாய்ஸ் தாங்க செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சஷ்மிதா, பால் பாய்ஸ் செய்யலாமா? உனக்கு பிடிக்குமா? குட்டி பாப்பா, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சாஸ்பேன் எடுத்திருக்கேங்க. சாஸ்பேனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ பாயஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் தான் செய்கிறேன், அதனால் கொஞ்சம் நான் தான் ஊற்றியிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். இதோடய பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேங்க. இதையும் தண்ணியிலே ஆட் பண்ணிடலாம். இது ரெண்டும் நல்லா பாயில் ஆட்டுங்க ஃபர்ஸ்ட். சஷ்மி குட்டி, மம்மி செய்யறேன்டே, நீங்க என்ன பண்றீங்க? சஷ்மிதாக்கு தான் ஃபர்ஸ்ட். ஓகே, யாருக்கு? பாப்பாக்கா, அம்மாக்கா? அம்மாக்கா. ஸ்வீட்னால அம்மாக்குன்னு சொல்றாங்க பாப்பு குட்டி. எப்படிதானே? அப்போ வந்து கொஞ்ச நாள் தான் சாப்பிடுவாங்க, அவ்வளோவா வந்து லைக் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணோம்ல பாப்பு குட்டி கொடுத்து. ஓகே, அப்புக்கு வந்து அப்பளம்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் இன்னைக்கு. சஷ்மிதா பார்த்தீங்க அப்படின்னா, ஏ என்ன வச்சிருக்க? நட்ஸ். சஷ்மிதாக்கு வந்து கேஷ் நட்ஸ் ரொம்ப பிடிக்குங்க, அதனால அதுக்காகவே வந்து உட்காந்துடுறா இப்பெல்லாம். சஷ்மிதா என்னது இது? திராட்சை? மாங்காய் இல்லை, திராட்சை சாப்பிட்டு நல்லா இருக்கும். வேணாமா? சஷ்மிதா பாருங்க, விவரமா கேஷ்யூ நட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, இது ட்ரை கிரேப்ஸ் தான் சாப்பிட மாட்டாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. நட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வறுத்தரலாம். நெய்யில் பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி பருப்பையும் திராட்சையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சைடில். பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வரிசி வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வரிசி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செமி ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டான ஸ்டேஜு. சஷ்மிதா ரெடி ஆகிட்டியா? பாயசம் சாப்பிட்லாமா? இது என்னத்துக்கு இது? சேமி அடே. சஷ்மிதா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக குச்சி வச்சிருக்கான்னு நினச்சிக்கிட்டா. சாப்பிடுங்க. புட்டு போடுங்க பாப்பு குட்டி. சஷ்மிதா கீழே விழுவுறேன். புடு புடு புடு, இப்படி புடுங்க. போதும், நீ சிந்திடுவ, அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஆட் பண்ணலாமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேமியா விதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வரிசி போட்டோடனே, ஆனால் ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் லேட் ஆகும். சேமியா பார்த்தீங்க அப்படின்னா டக்குனுமே வந்துடும். கேஸ்லாம் பார்த்துட்டே இருங்க. என்னம்மா? பால் பாயஸ் தான் செய்ய போறோம். என்ன கேட்டீங்க சஷ்மிதா? உனக்கு பால் பாயசம் பிடிக்குமா? என்ன போதும் பாப்பாவுக்கு? பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துருச்சு. வெந்துருச்சுன்னா பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பொங்கி வரும். இந்த இடத்துல லிட்டு போட்டுறாதீங்க, லிட்டு போட்டிங்கன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். பாயசம் கொஞ்சம் நல்லா வந்து தண்ணியாக வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆறினோடனே நல்லா திக்காயிரும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்.
பால் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் இனிப்பு தாராளமாக ஆட் பண்ணுவேன். இனிப்பு ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கண்ணாமூச்சி கண்ணை மூடுங்க. ஹைஃபை இன்னொரு தெரியா ஹைஃபை ஹைஃபை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் ஆட் பண்ணீங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். எனக்கு ஏலக்காய் ஆட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் வாசமாக இருக்கும் போட்டால். ஃபைனலி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். நட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்க. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாயசம் ரெடி ஆயிருச்சு. சுஸ்மிதா ஹே சுஸ்மிதா, பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாரு. பாய், பாயசம் ரெடி ஆயிடுச்சா? ஓகே இறக்கே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாயசம் சுட சுட சூடாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சுஸ்மிதாக்கு தான் ஃபர்ஸ்ட், அண்ட் தென் யாருக்கு? சித்திக்கு, அம்மாவுக்கா? அம்மாக்கா ஆஃப் பண்ணி பவுல் ட்ரான்ஸ் பண்ணிடலாங்க. ஆவா, எங்க டம்ளருங்க? காணோம், தேடு. பாயச டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சஷ்மிதாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்போம். ஸ்மிதா ஃபைனலி ரெடி போலாமா? ஸ்மிதா டேஸ்ட் பார்க்கலாமா பாயசம் எப்படி இருக்குன்னு? ஃபர்ஸ்ட் மம்மி, மம்மியை பாப்பாவா? அம்மாவா பாப்பாவா? பாப்பாவா. சத்தமா சொல்லு, அம்மா கேட்கலையே. பாப்பாவா? குண்டே அம்மா கொடு. செம்மையா இருக்குடே. ஃபைனலி பாயசம் செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சஷ்மிதா ஐட்டம் எல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டே டியூன் டு சஸ்பென்ஸ் லைஃப் ஜெர்னி. பை பை, see you on next video. சஸ்பென்ஸ் பை சொல்லிறேன். சஸ்பென்ஸ் பை பை. ஏ நல்லா இருக்கா எடுத்துக்கோ, உனக்கு தான். சரி சாமி. ஓகே.